உலகமெங்கும் வாழும் பாலம் டிவி ரசிக பெருமக்களுக்கு முத்ராவின் இதயம் கனிந்த வணக்கம். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் மொத்தமாய் வளர்ப்பதில் முத்ரா எப்பொழுதும் தனி முத்திரை பதித்து முன்னணியில் இருக்கிறது. இல்லங்களில் அமர்ந்தபடியே இணையதளம் மூலமாக இசை நிகழ்வுகளையும் நாடகங்களையும் முத்ரா உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இதுவரையில் சுமார் 230 நாடகங்களை முத்ரா நடத்தியுள்ளது. அந்த 230 நாடகங்களில் 105 மிகச்சிறந்த நாடகங்களை, நல்ல கருத்துள்ள நாடகங்களை ஆவணப்படுத்தியுள்ளது என்பதை பெருமையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். அப்படி ஆவணப்படுத்தப்பட்ட அந்த 105 நாடகங்களில் 2 முறை 2 வருடங்கள் தசாரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே வகையில் 3வது முறையாக தசாரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை பாலம் டிவி மூலமாக முத்ரா உங்களுக்கு வழங்கப் போகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு இந்த 10 நாடகங்களும் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது. நாடகங்களை நேரில் கண்டு ரசிப்பது என்பது ஒரு விதமான அனுபவம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் உங்கள் முத்ரா, உங்கள் பாலம் டிவி மூலமாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தேடி வந்து இந்த நாடகங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். நீங்கள் பார்த்து ரசிக்கப் போகும் 10 நாடகங்களும் 10 வெவ்வேறு குழுக்கள், 10 வெவ்வேறு கதாசிரியர்களின் படைப்பிலே உருவாகிறது என்பதையும் நாங்கள் பெருமையோடு பதிவு செய்கிறோம். இந்த நாடகங்களை நீங்கள் பாலம் டிவியில் மட்டுமல்ல, முத்ரா பாஸ்கர் யூடியூப் சேனலிலும் கண்டு கழிக்கலாம் என்பதை பதிவு செய்கிறோம். யூ கேன் வாட்ச் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் ஃப்ரம் www.palamtv.com, ஃப்ரம் ஐஃபோன் ஆர் ஐபேட் அட் www.palamtv.com/iphone. Android mobile users can watch by downloading Palam TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். நல்ல கலைகளை வளர்ப்போம், நாடகங்களை ரசிப்போம். இன்று நீங்கள் காணவுள்ள நாடகம் லீகலி யுவர்ஸ் வழங்கும் ஆபரேஷன் அகிம்சா. எழுதி இயக்கியவர் சதீஷ் சந்திரசேகர்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பொன்பாண்டியன். கடந்த 10 வருஷமா இந்த ஆளை பிடிக்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் பட்ட கஷ்டமோ, கடந்த 6 மாசமா நீங்க தூக்குல போடுற பட்ட கஷ்டமோ கொஞ்சம் கூட வீண் போகல. I'm so proud of you. Congratulations once again. Come, let's celebrate. Thank you, sir. என்ன டாக்டர், டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. பின்ன என்ன சார், என்ன இவ்வளவு சீக்கிரம் வர சொல்லிட்டு நீங்க மாட்டோம், உங்க இஷ்டத்துக்கு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? இந்தியாலேயே இப்போ 6 பேர்த்து தான் இந்த ஃபைல் இருக்கு. தி பிரைம் மினிஸ்டர், தி பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தி சீஃப்ஸ் ஆஃப் ஆர்மி, நேவி அண்ட் டிஃபென்ஸ். இதை தவிர இன்னொருத்திட்டும் இருக்கு, மிஸ்டர் சுப்பிரமணிய சுவாமி. அவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுற வரைக்கும் இந்த ஃபைல் அவர்கிட்ட இருக்கிற விஷயம் மற்ற 6 பேருக்கு தெரியாது. கமிங் டு த பாயிண்ட், இதில் 3 கிரிமினல்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாதர் ஐசக் ஹிருதயராஜ். இவர் ஊட்டியில் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு வர்றாரு. அங்கே சம்மர் வெக்கேஷனுக்காக வீட்டுக்கு கிளம்புன கேர்ள் ஸ்டூடெண்ட்டில் ஒரு பொண்ணு மட்டும் வீடு போய் சேரலை. விசாரித்து பார்த்ததில் அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்டை இவர் தான் கடைசியாக ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணதாக விஷயம் தெரிஞ்சுது. அந்த பொண்ணுக்கிட்ட இவர் ஏதோ தப்பாக நடத்துக்க முயற்சி பண்ணியிருக்கார் போல இருக்கு. அதை தவிர அதை மறைக்க அந்த பொண்ணை கொலையும் பண்ணியிருக்காருன்னு அவர் மேலே சார்ஜஸ். இன்னொரு விஷயம், அவர் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் போதைப்பொருள் பழக்கப்படுதா, 100 சார்ஜும் அவர் மேலே இருக்கு. த கிரிமினல் நம்பர் 2 ரெஃபரன்ஸ், இவர் ஒரு போலீஸ் சாமியா. இவருக்கும் அந்த ஃபாதருக்கும் மேஜராக ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, சேம் அஃபென்சஸ், சேம் சார்ஜஸ். அடிஷ்னலாக இவருடைய ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு டெரரிஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு போயிருக்கிறதா அவர் மேலே 100 சார்ஜும் இருக்குது. மூணாவதாக ஒரு டெரரிஸ்ட், அவரை பற்றி நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டிய நெசசிட்டி இல்லை சார். இப்போ எதுக்காக சார் என்ன வர சொல்லியிருக்கீங்க? இவங்க 3 பேரோட மர்சி பெட்டிஷன் பிரசிடென்ட் முன்னாடி இருக்கு. லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் போடுற ப்ரெஷர்னாலையும் ஹியூமன் ரைட்ஸ் வாலண்டியர்ஸ் போடுற ப்ரெஷர்னாலையும் அது அளவார நிலைமையில் இருக்கு. அது சரி சார், என்ன எதுக்காக இப்போ கூப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னு கேட்குறேன் நான். சொல்கிறேன் சார், இவங்க 3 பேரையும் எங்கள் சார்பில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும். அந்த இன்டர்வியூவை அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிப்போம். அவங்க 3 பேர் வாயாலேயே அவங்க இந்த சமூகத்துக்கு லாயக் இல்லாதவங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அதுக்கு இப்போ என்னையே வர சொன்னீங்கன்னு கேட்குறேன். ப்ளீஸ், யூ ஆல்ரெடி நோ மை லிமிட்டேஷன்ஸ். நான் இப்போ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது ரொம்ப ரிஸ்கான ஃபேக்டர். மொரவர், நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு என்ன சார் பெரிய ஆதாயம் கிடைச்சிட போகுது? உங்களுக்கு இதில் ஆதாயம் இல்லாமல் நான் ஏன் சார் உங்களை அணுக போகிறேன்? என்ன சொல்ல வரீங்க? ஓகே, எனக்கு இந்த 3 கிரிமினல்ஸையும் இன்டர்வியூ பண்ணுறது சம்மதம். பட் நாளைக்கு ஒருவேளை அந்த விஷயம் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சுட்டா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னும் 4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் இன்னும் 1 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறார். அதனால இந்த கேஸில் அவர் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார். மற்றபடி எமர்ஜென்சி எதுவும் இல்லை. அதனால மற்ற 4 பேர்னாலையும் எந்த விதமான பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கா இல்லைனாலும் என்னுடைய படிப்புக்கும் பட்டத்துக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு நான் உங்களுக்கு இதுல ஒர்க் பண்றேன். பை தி வே மிஸ்டர் பொன்பாண்டியன், இந்த ஆபரேஷனுக்கு பேர் என்ன? ஆபரேஷன் அஹிம்சா. குட் மார்னிங் சார். அதெல்லாம் இருக்கட்டும், டேக் அ லுக் அட் திஸ். I'm extremely sorry sir. You should be ashamed to say sorry. How can you afford to be so careless, Mr. Ponpandian?
உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற பிரச்சனை எப்படி இப்படி நடக்க முடியும் சார்? இப்படி ஒரு விஷயம் அந்த டெத் கான்விக்ஸ்ல எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல சார். இத்தனைக்கும் ரெண்டுத்துக்கு மூணு கார்டு செக்யூரிட்டி போட்டிருந்தோம் சார். ரீசன் ரெடியா வச்சிருப்பீங்களே. Did you see that it is being addressed to the press? இது மட்டும் மீடியாவோட கைக்கு போயிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரி சார். சரி, ஒரு மாசம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமே, அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா சார்? சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த விஷயமா தான் கிளம்பிட்டு இருந்தேன், உங்க போன் வந்ததுனால உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன் சார். ஆல்ரைட், பரவாயில்ல. அதுலயும் இந்த லெட்டர் விஷயம் மாதிரி நீங்க கேர்லெஸ்ஸா இல்லையா சார்? அட்மிட் மை மிஸ்டேக். திருப்பி திருப்பி நீங்க அதை குத்தி காட்ட வேண்டாம். உதா குறைக்கு இந்த விஷயம் உங்க பர்சனலி இன்வால்வ், அதனால அதுல போய் நான் எப்படி சார் வர முடியும்? பார்த்து, இது என்னோட பர்சனல் விஷயம் மட்டும் இல்ல மிஸ்டர் ஜெயிலர், கரெக்ட் யுவர் ஸ்டேட்மெண்ட். நம்மள மாதிரி காக்கி சட்டை போட்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட உணர்ச்சி. ஓகே, உங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஏதோ சரியா வருமா தெரியலையே மிஸ்டர் பொன் பாண்டியா. All right, anyways, இவ்வளவு தூரம் சொல்றீங்க. Wish you all the best. Thank you, sir. குருஜி எங்க? ஒரு நிமிஷம் சார். அப்படியே அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துருங்க. அன்னைக்கு ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். சாய்நாத், குருஜி உங்க உண்மையான பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன குறிச்சு இது? நான் இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க யாரு? என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இந்த விஷயம் எதுவுமே சொல்லாம என் பேரை கேட்டா நான் என்ன சொன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்னுடைய பக்தர்கள் என்ன நிறைய பேர்ல கூப்பிடுவாங்க, இதுல நான் எந்த பேரை சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நிஜமாவே உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப வரைக்கும் என்ன எதுக்காக ஜெயில கூட்டு வந்து அடைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்னது குருஜி, உங்களை கூட்டு ஜெயில அடைச்சு வச்ச விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. உலகத்துக்கு சொல்லப்பட்ட காரணம் வேற. என்ன அழைச்சிட்டு வரும்போது இது ஏதோ இன்கம் டாக்ஸ் கிளாரிபிகேஷன் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடிதான் என்னுடைய அசிஸ்டன்ட் மூணு பேரும் அவங்க அடைச்சு வச்ச விஷயமே எனக்கு தெரிஞ்சது. குருஜி நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்கன்னா உங்களை யாரும் ஆன்மீக குருன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த தீவிரவாதி அஃசல் குருன்னு நினைப்பாங்க. பை தி வே, நீங்க தூக்குக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு கைதி, அதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த கேஸ்லயே வழக்கு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிவிக்கப்பட்ட முதல் விஷயம் அதுதான். அதுக்காக தான் குருஜி நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க குருஜி? தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட உங்களுக்கு அந்த தண்டனைய ஏன் ரத்து பண்ண கூடாது அப்படின்னு நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும், அதுக்காக தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. சாரி, நான் நிறைய பேரை நம்பி ஏமாந்துட்டேன். இதுக்கு மேலேயும் யாரையும் நான் நம்புறதா இல்லை. என்னுடைய ஆத்மா என்னுடைய உடலை விட்டு பிரியறதுக்கு என்ன நானே தயார்படுத்திக்கிட்டேன். அப்படியா? அப்புறம் என்ன ஏன் குருஜி பிரசிடன்ட் முன்னாடியும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடியும் உங்களுடைய தண்டனையை ரத்து பண்றதுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, மர்சி பெட்டிஷன்? அது வந்து குருஜி நிஜமாவே உடல் வேறு ஆன்மா வேறுன்னு உணர்ந்த உண்மையான ஞானிகள் தவிர பாக்கி எல்லாருமே சாவுக்கு பயந்தவங்க தான். சோ நீங்க எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கணும்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்ற உண்மையை நீங்க எனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டா, இதனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டா? குருஜி ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நிஜமாவே சொல்றேன். உண்மையிலே உங்களுக்கு என் பேர்ல ஏதாவது நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க நிஜமாவே ஜெயிலுக்கு வந்த கதையை பத்தி என்கிட்ட கட்டாயம் சொல்லலாம்.
நான் உங்களை நம்புறேன். இரவு பூஜை முடிந்த பிறகு அந்த பூஜை அறைக்கு பக்கத்தில் இருக்கும் தியான அறைக்கு அவர்களை வர சொல்லு. அப்புறம் நீயும் பூஜைக்கு வர இல்ல? கண்டிப்பா பாத்து. ஆனந்தம் தானே? கரெக்ட். எவனாவது கேமரா வச்சிருப்பா. ஆனந்தவல்லி, அந்த ஊட்டி லேண்ட் ஓனர் என்ன பார்க்க வரதா சொன்ன? இன்னும் ஆலையே காணும். இதுக்குத்தான் இந்த மாதிரி விஷயத்தில் என்னை ஈடுபடுத்தாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். இதெல்லாம் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் சுவாமிநாதன் அவன் பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி இல்லையா நம்மளுடைய லாயர் கிட்ட பேச வேண்டிய விஷயம். ஆன்மீகத்துல ஏதாவது சந்தேகம்னா மட்டும் என்கிட்ட கேட்க சொல்லு. இல்ல குருஜி, நான் அவங்க கிட்ட முதல்ல நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பார்க்கணும்னு சொன்னேன். அவரு இந்த லேண்ட பத்தி பேசும்போது அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அபிப்பிராயப்பட்டாரு. அந்த லேண்ட் இன்னைக்கு அது போற ரேட்டை காட்டிலும் பாதி விலைக்கு தான் அந்த லேடி அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு காரணம் பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த இடம் ஒரு சிமிட்ரியா இருந்துதான். அந்த விவரம் தெரிஞ்ச யாரும் இப்ப அந்த லேண்டை வாங்க வர மாட்டேங்கிறாங்க. அந்த லேடியும் அந்த லேண்டை வித்து அதுல வர்ற பணத்தை பேங்க்ல போட்டுட்டு ஃபாரின்ல அவங்க பையனோட போய் செட்டில் ஆயிடலான்னு பாக்குறாங்க. சரிமா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அது லேண்ட பத்தி அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லும் போது கிறிஸ்டியன் சிமெட்ரி இருந்த இடத்துல சாமியாரு ஆசிரமத்துக்கு சம்மதிப்பாரா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி
சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் அவங்க நேர்ல உங்களை பார்த்து பேசிட்டு போகணும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்தியால எது கோவிலுக்கான இடம், எது சர்ச்சுக்கான இடம், எது மசூதிக்கான இடம் அப்படின்றதே நமக்கு தெரியாம போயிடுச்சு. போற போக்குல அதை கேட்கற உரிமையும் நம்ம கிட்ட இருக்காது போல. சரி, இது ஒரு லீகல் இஷ்யூ, இத நீ நம்ம லாயர்கிட்டயே பேச சொல்லு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு குருஜி. இந்த இடத்தோட விலைய பத்தி சொல்லும் போது உங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்ககிட்ட ஒரு விலையும் அந்த லேடி கிட்ட ஒரு விலையும் சொல்றதா கேள்விப்பட்டேன். எங்க இருக்கு அந்த சாமிநாதன்? ஏ சாமிநாதன், ஏ சாமிநாதன் குருஜி, அவர் இந்த லேண்ட் விஷயமா சப் ரெஜிஸ்டர் தாசில்தார் எல்லாம் பார்க்க போயிருக்காரு இங்க. இல்ல, நல்ல வேலை அவனுக்கு எந்த பவரும் கொடுக்கல. இதுக்கு இப்பவே அவர் முடிவு கட்டி ஆகணும். இனிமே என்னுடைய பவர் எல்லாத்தையும் உனக்கே தந்துடுறேன். என்னுடைய மொத்த சேவையையும் நீயே பார்த்துக்கோ. சரி குருஜி, உங்களுக்கு ஏற்கனவே பூஜைக்கு நேரம் ஆச்சு. ஆமாம், பூஜை மிக மிக அவசியம். சரி, அந்த சுவாமிநாதனை இந்த பக்கம் வர வேணாம் சொல்லிடு. இனிமே எனக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நீயே பார்த்துக்கணும், நீயே பார்த்துக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தியானத்தில் இருந்தேன், அயர்ந்து உறங்கியிருந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க குருஜி, உங்களை மாதிரி ஆளுங்களால எங்களை மாதிரி நிஜமாக மதத்தை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? அது சரி, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு முன்னாடி ஆனந்தவள்ளி பத்தியும் ஊட்டி டிரான்சாக்ஷன் பத்தியும் சொன்னீங்களே, அதுக்கும் உங்க தூக்கு தண்டனைக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்த சுவாமிநாதன் எங்களை விட்டு போயிட்டான். நாங்க என்னுடைய அசிஸ்டன்ட் ஆனந்தவள்ளி பேர்ல பவரை கொடுத்து அந்த ஊட்டி லேண்ட் டிரான்சாக்ஷனை முடிச்சோம். முடிச்ச கொஞ்ச நாள்ல என்னுடைய அசிஸ்டன்ட் ஆனந்தவள்ளியே காணோம். நானும் என்னுடைய லாயரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு போகும்போதுதான் என்னோட அசிஸ்டன்ட் ஆனந்தவள்ளிய அவங்க என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சி தகவல் எனக்கு கிடைச்சது. என்ன அதிர்ச்சி தகவல்? அந்த ஊட்டி லேண்ட் வாங்கின விஷயத்துல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான சிமெண்ட்ரி இடம் இருந்திருக்க போல இருக்கு. இது பத்தாதுன்னு என்னுடைய அசிஸ்டன்ட் ஆனந்தவள்ளி அந்த ஊட்டி லேண்ட் ஓனருக்கு ஒரு பைசா கூட கொடுக்கலையா? அந்த ஏமாந்த விரக்தியிலையும் மன உளைச்சல்லையும் அந்த ஊட்டி லேண்ட் ஓனர் எங்க ஆசிரமத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டதா பிரஸ்ல ரிப்போர்ட் ஆயிடுச்சு. சரி, கோர்ட்ல நீங்க இதை பத்தி எதுவுமே சொல்லியா? கோர்ட்ல சொல்லணும் தான் நினைச்சேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆனந்தவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான். சோதனை ஒத்தையில வராதுன்னு சொல்லுவாங்க. பெரா வயலேஷன், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ் கிளாரிஃபிகேஷன், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. ட்ரையல் நடக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அசிஸ்டன்ட் ஆனந்தவள்ளி தான். இதுக்கும் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் சுவாமிநாதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றதும் அப்போதான் தெரிஞ்சுது. குருஜி, நிஜமாவே நீங்க இதெல்லாம் கோர்ட்ல சொல்லவே இல்லை. என்னை அரெஸ்ட் வரும்போது இது வெறும் இன்கம் டேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தான் அரெஸ்ட் வந்தாங்க. நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டு வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா போதும், வெறும் ஃபைனோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தனே குருஜி. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது
என் பேர்ல ஒரு கொலைப்பழி இருக்குன்னு. நான் இங்க வந்திருக்கிறது உங்களுடைய நல்லதுக்காக தான். சோ நீங்க எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு புரியல. குருஜி, போலீஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது வேணா உண்மையான காரணம் சொல்லாம இருந்திருக்கலாம், பட் கோர்ட்ல உங்களை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது உங்க பேர்ல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நீட்டா படிச்சு காமிச்சிருப்பாங்க. சோ நீங்க எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கணும்? உங்ககிட்ட உண்மையை சொல்றதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க அந்த உண்மையை எனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டான். நீங்க கேட்கற ரொம்ப நியாயமான கேள்விதான் குருஜி. First, you are not the only person whom I am taking interviews. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கிற கைதிகள் என்னுடைய இன்டர்வியூ பேஸ் பண்ணி அந்த தூக்கு தண்டனையை என்னால ஆயுள் தண்டனையா மாத்த முடிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் காட்சன். யார் அது டாக்டர் காட்சன்? நீங்க அவரை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உலகத்திலேயே சைக்காட்ரிக்கு பேர் போன யூனிவர்சிட்டியான ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ரேங்க் ஹோல்டர். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் டாப் யூனிவர்சிட்டிஸ்ல சைக்காட்ரி அண்ட் கிரிமினாலஜி பாடம் எடுத்தவர். ஒரு கட்டத்தில் அவருடைய டேலண்டை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலையேன்னு அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டது. You mean he was suffering from a 90 crisis? Could be. அந்த காம்ப்ளெக்ஸோட விளைவா பாடம் எடுக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஐயோ பாவம். அந்த மாதிரியான ஒரு சமயத்துல லண்டன்ல அவர் பாடம் எடுத்துட்டு இருந்த ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு அப்ரோச் பண்ணி ஒரு தீவிரவாத இயக்கத்துல டாக்டர் காட்சனை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணான். டாக்டர் காட்சனுடைய ஒரே வேலை அந்த தீவிரவாத இயக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள், இளைஞர்கள், இவங்க எல்லாரையும் அந்த தீவிரவாத இயக்கத்தோட நாச வேலைகள்ல ஈடுபடுத்தி கடைசியில அவங்களுடைய சாவுக்கும் அவர் ரெடி பண்ண வேண்டியதா போச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கு. இன்டெலிஜென்ஸ் தகவல் கிடைச்சது, பட் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இன்னி வரைக்கும் டாக்டர் காட்சன் கிட்ட இருந்து அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம சிபிஐனால வாங்க முடியல. இப்ப வரைக்கும் நம்ம சிபிஐனால மல்லையாக்கு பேங்க்ல எப்படி லோன் கொடுத்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன்னா குருஜி, எனக்கு என்னவோ நீங்க இதை விட ரொம்ப ஒரு ஒன்றும் பெரிய கொடூரமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்க மாட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்றது 100% கரெக்ட். பொய் சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா உண்மை சொல்லணும்னா அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அதை சொல்றதுக்குன்னு ஒரு தனி பக்குவம் வேணும். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு என்ன நானே தயார்படுத்திக்கிறேன். எனக்கு 1 வீக் டைம் மட்டும் கொடுங்க. ஷூர், ப்ளீஸ் டேக் யுவர் டைம். அய்யனார், ஃபாதர் ஐசக் இருந்து. எஸ் சார். ஐனர், சாரி ஃபாதர், உங்க பிரேயர் டைத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க போல இருக்கு. என்னோட பிரேயர் எப்பவும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கும் வெளி உலகத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் விஷயம் ஏதோ சொல்றதுக்காக வரல, உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போலான்னு வந்திருக்கேன். நான் எப்படி ஜெயிலுக்கு வந்தேன்றது தவிர வேற எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. சாரி ஃபாதர், டு டெல் யூ த ட்ரூத், நான் இப்ப அதுக்காக தான் வந்திருக்கேன். சாரி சார், என் கதைய அடுத்த ஒரு சொல்லி விளக்குற நிலைமையில இப்ப நான் இல்லை. எனக்கோ உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நான் புறப்படுறேன். காட் பிளஸ் யூ ஃபாதர். இவ்வளவு தெளிவா பேசக்கூடிய நீங்க உங்க கஸ்டடியில இருந்த ஸ்கூல் சில்ட்ரன் அவ்வளவு கேவலமா அப்படி நடந்துக்க முடிஞ்சது ஃபாதர். ஃபாதர், ஃபாதர், சாரி மேசன். உங்களுக்கு முன்னாடி 4 பேர் இதே மாதிரி கேள்வி கேட்டு அதனால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுல இருந்து நான் யாரையும் நம்புறதும் இல்லை. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் உயிர் வாழணுன்ற ஆசை கட்டாயம் உங்களுக்கு இருக்கு.
இல்லைன்னா அவ்வளவு கேவலமா நீங்க வேகமா நீங்க வெளில ஓடினவங்க, ஒருவேளை இந்த இன்டர்வியூல நம்மளால உயிர் வாழ முடியுமோ நினைச்சு மறுபடியும் உள்ள வந்தீங்க பாருங்க, அதை வச்சுதான் நான் சொல்றேன். என்ன மிஸ்டர், உங்களுக்கு உயிர் மேல ஆசையே இல்லாத மாதிரி பேசுறீங்களே. சத்தியமா சொல்றேன், எனக்கு உயிர் வாழ்ற ஆசை எல்லாம் கிடையாது. Do you want me to believe this? Father, actually எனக்கு சாவ கண்டா ரொம்ப பயம், அதனாலதான் நான் இன்னும் உயிரோடையே இருக்கேன். நீங்க சொல்றது ஒன்னும் புரியல. நீங்க நிஜமாவே என் பேர்ல ஏதாவது நம்பிக்கை வச்சிருந்தா உங்களுடைய உண்மையான கதை என்னன்றத நீங்க ஓபனா என்கிட்ட சொல்லலாம். ஆக்சுவலா நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்க பாஷையில சொல்லணும்னாக்க நிஜ உண்மைகளும் பொய்யான உண்மைகளும் என்னன்றத நீங்க எனக்கு விளக்கி சொல்லணும். ஏற்கனவே நான் பல விஷயங்களை நினைச்சு ரொம்ப பழமை போயிருக்கேன், தயவு செய்து கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லுங்க. பொய்யான உண்மைகள்னு சொன்னது உங்களுடைய பிலசாபிக்கல் தாட்ஸும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையும் நீங்க வந்து மேட்ச் பண்ணாம இருக்கீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள், எப்ப பார்த்தாலும் பிலாசபியா பேசிட்டு உள்ளுக்குள்ள உயிர் மேல ஆசை வச்சிருக்கீங்களே, அதை பத்தி சொல்றேன். நிஜமான உண்மைகள்ன்றது நீங்க இப்ப நிஜமாவே ஜெயிலுக்குள்ள இருக்கீங்களே, அதனுடைய ஆக்சுவல் கதை. புரிஞ்சுதா? புரிஞ்சு சொல்றேன். அது போனே இருக்க மேல ட்ரக்ஸ் கன்சம்ஷன் கம்ப்ளைன்ஸும் இருக்கு, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இப்போ இந்த என்கொயரிக்கு என்ன அவசியம்? லாஸ்ட் வீக் ஏதோ டூ பாய்ஸ் சொன்னீங்க. அவங்க இல்லை ஃபாதர், ரெண்டு பையனோட சேர்ந்து ஒரு கேர்ள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஜீசஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த பாய்ஸோட கேர்ளையும் சேர்த்து என்கொயரி பண்ணா அவங்க ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. டூ ஒன் திங், அந்த பாய்ஸை நான் என்கொயரி பண்றேன், அந்த கேர்ளுக்கு நீங்க தனியாக கவுன்சில் கொடுங்க. ஆல் ரைட். கூப்பிட்டு சரி, என்ன எதுவும் தெரிஞ்சுக்கலாமே. நானே நேர்ல வந்தேன். நீங்க தான் திவ்யாவோட சித்தப்பாவா? யா. அவங்க பேரண்ட்ஸ் வரல. தட்ஸ் ஓகே. அவங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட நான் திவ்யாவை தனியா என்கொயரி பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன். பட் எப்படி உங்களுக்கு தப்பான விஷயம் வந்ததுன்னு தெரியல. எனக்கு சின்ஸ் யூ கம், உங்ககிட்ட ஒரே இருக்கேன் கேட்கறேன் சார். படிக்க வேண்டிய வயசுல திவ்யாவுக்கு ஏன் சார் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்? என்ன ஃபாதர் இது, நான் கேட்க வேண்டியதை மாத்தி நீங்க ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு என் பொண்ணை விட்டு தனியா இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. திவ்யாவோட அப்பா அம்மா இந்த ஸ்ரீபெரும்புதூர் பாம்பிளாஸ்ல இறந்து போயிட்டாங்க. எனக்கும் வேலை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால என்னால அவளை பர்சனலா கவனிக்க முடியல. இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நிலைமை. அப்போ திவ்யாவை நாங்க சரியா பாத்துக்கலன்னு சொல்லுவீங்களா? ஃபாதர் ஒரு நிமிஷம். மிஸ்டர் ப்ளீஸ் ஹேண்டில். வாட் வாட், நான் என்ன சார், நான் பேசிட்டே இருக்கேன், அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. வாட் நான்சென்ஸ் யோ சார். என்ன சார் ப்ராப்ளம் சார்? என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ ட்ரக்ஸ் கன்சம்ஷன்ல ஈடுபட்டு இருக்கா அப்படி போன் வந்தது. சார் நீங்க தான் திவ்யாவோட சித்தமாவா? ஆமா. நான் தான் சார் உங்களுக்கு போன் பண்ணது. நீங்க என்ன வந்து டைரக்டா பார்த்தாமா? எது சார் ஃபாதர போய் டைரக்டா பாத்தீங்க? அது கூட அப்பாயின்மெண்ட் கூட வாங்காம பாத்துருக்கீங்க. அதான் அவர் தோச்சிட்டு போறாரு. சார் என்ன சார் பேசுறீங்க? என்கிட்ட போன்ல பேசினா அவர் பேர் ஐசக்னு சொன்னாரு. இங்க வந்து கேட்டா இந்தால பாக்க ஆரம்பிச்சாங்க. ஜீசஸ், என் பேரும் ஐசக், ஃபாதரோட பேரு ஐசக் ரிவியராஜ், என்னோட பேரு ஐசக் நமச்சிவாய். நமச்சி, ப்ளீஸ் டு மீட் யூ சார். என்ன சார் கன்வெர்ட்டா? அறிவு இருக்காயா? கன்வெர்ட் ஆகணும்னு முடிவு பண்ணா ஃபுல்லா கன்வெர்ட் ஆகி தொலைய வேண்டியதானே. அதுல என்ன ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி ஐசக்னு பாதி விஷயம் பேரு
அதிகமா இருக்கு. அதை தவிர இந்த ஃபாதர் மேலையும் பயங்கரமா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு சார். என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க. தப்பு பண்றவங்க என்ன தப்பு பிளான் பண்ணும் பண்றதுக்கு முன்னாடியே அந்த தப்பு பண்ணா யார் வந்து அவங்க காப்பாத்துவாங்கன்னு பிளான் பண்ணி தான் தப்பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏ ஃபாதர், அந்த டிஜிபி நமச்சிவாயம் அவருடைய அண்ணன் பொண்ணு உங்க ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க அவங்கள்ட்ட தப்பா நடந்தது அவங்களை கொலை பண்ணதாகவும் வேற ஒரு டீச்சர் கிட்டே நீங்க அதே மாதிரி நடந்ததாகவும் தானே உங்களுக்கு சார்ஜஸ்? எஸ் அதுக்காக தான் எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், இந்த சம்பவத்துல ஈடுபட்டதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த கிளாஸ் டீச்சர், ஐ மீன் அவங்க ரெண்டு பேருமே உயிரோட இல்லைங்கும் போது உங்களுக்கு எதிரா கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னது யாரு? நீங்க துருவி துருவி கேள்வி கேட்கறத பார்த்தா என்னென்னோ பெரிய பிரச்சனைல மாட்டி விட போறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாதர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்க பேர்ல சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் ரொம்ப கொடூரமானதா இருக்கிறதுனால அதை பத்தி உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி வெளியில அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா தான் இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான நபரை பத்தி சொல்றேன், டாக்டர் காட்ஸன் அப்படின்னு ஒரு லீடிங் சைக்காட்ரிஸ்ட். ஆல் ரைட், நீங்க இவ்வளவு சொல்றதால நான் உங்களை நம்புறேன். பட் ஐ நீட் அட்லீஸ்ட் 1 வீக் டைம். நான் என்ன பத்தி விஷயங்களை சொல்றேன். Thanks a lot for your time, Father. Thank you. ஐனார், எங்கப்பா அப்துல் ரஹீம்? சாரி சார், அவர் கையில ஹேண்ட்கப்ஸ் எல்லாம் போட்டு இழுத்துட்டு வரனால கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். ஓ, ஏன் தமாஷ் பண்றீங்க? ஹேண்ட்கப்ஸ் எல்லாம் போட்டு இழுத்துட்டு வந்து கார்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க, என்னால அவர்கிட்ட கேள்வியே கேட்க முடியாதுப்பா. இந்த பாரு, அவனை கூட்டு வரும்பொழுது இங்க யாரும் இருக்க கூடாது. ரெண்டாவது, அவர் கைகால் வளங்கள் எல்லாம் ஓத்து விட்டு வாங்க பிளீஸ். சாரி சார், நீங்க அதை பத்தி ஜெயிலர் கிட்ட தான் பேசணும். நான் வேணா அவரை இன்டர் கவுண்ட்ல போறேன். சார் சார், ஒரு முக்கியமான விஷயம், சாரி டு சே, அந்த அப்துல் ரஹீம்ன்ற கான்விக்ட நான் இன்டர்வியூ பண்ணோம்னா அவரோட ரெண்டு கைகால் விலங்குகளையும் அவுத்து விட்டு கார்ட்ஸ் யாரும் சுத்தி இல்லாம பாத்துக்கணும் சார் பிளீஸ். சாரி சார், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹை ரிஸ்க் அண்ட் செக்யூரிட்டி கன்சர்ன். உங்களுக்கு வேணும்னா அந்த ரெண்டு கார்ட்ஸையும் கைகால் விலங்குகளை அவுத்து விட்டு அவுட் ஆஃப் ஹியரிங் டிஸ்டன்ஸ்ல தள்ளி நிக்க சொல்றேன். பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் வெரி வெரி சீரியஸ் கைண்ட்லி. என்ன சார் இது? சார் பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. யாரோ கூட இருந்தா அந்த அக்யூஸ்ட் கிட்ட என்னால எப்படி சார் ஃப்ரீயா க்வெஸ்சன்ஸ் த்ரோ பண்ண முடியும்? ஆல்ரைட், பை தி வே, அந்த அப்துல் ரஹீம்ன்றவனுக்கு தமிழ் தெரியுமா? தமிழோட சேர்த்து கிட்டத்தட்ட 16 மொழி தெரியும் சார். அது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ரிலிஜனை பத்தியும் ரிசர்ச் பண்ணி அதுல டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்கான். ஆல்ரைட், கைகால் விலங்குகளை அவுத்து விடும், காட்ஸ் எல்லாரும் இருக்க முடியாது, நீ மட்டும் கொஞ்சம் தள்ளி நில்லு. எஸ் சார். குட் ஈவினிங்
மிஸ்டர் அப்துல் ரஹீம். ஐம் சாரி, டாக்டர் அப்துல் ரஹீம். உங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? போச்சுடா, மிச்சம் ரெண்டு பேரையாவது வாழ்ற ஆசை கவனிச்சு ஏதோ பேச்சாவை கொடுக்க முடிஞ்சது, இவன்ட்டா அதுவும் முடியாது. சார், நான் இங்க வந்திருக்கிறது உங்களுடைய நன்மைக்காக தான் சார். எப்ப பார்த்தாலும் உங்களை மாதிரி தீவிரவாதிகளுக்கெல்லாம் பாலிவுட் நடிகர்களே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா என்ன அர்த்தம்? அப்பப்ப எங்களை மாதிரி ஆளுங்களுடைய ரிப்போர்ட் இருந்தாதான் உங்களை வெளியில விடலாமா கூடாதா அப்படின்றத பத்தி எல்லாரும் தீர விமர்சனம் பண்ண முடியும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தூக்கு தண்டனையை ரத்து பண்ண கூடாது அப்படின்னு எத்தனை பேர் போராட்டம் பண்றாங்க. என்னோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி அந்த தூக்கு தண்டனையை என்னால ஆயுள் தண்டனையா மாத்த முடியும். ஓ, கூட்டு போயா? சாரி சார், முட்டாளா நானு? அதுக்கு நீங்க ஜெயிலர் கிட்ட தான் சார் பேசணும். நான் முட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா? குடு. சார் சார், கொஞ்சம் தயவு பண்ணி சொல்றேன், இந்த அப்துல் ரஹீம் கூட்டு போக சொல்லுங்க ப்ளீஸ். He seems to be totally disinterested. Na edhukka sir ennudaiya time waste pannum? I can understand your irritation. Enakkaga neenga idha panni kodutha sir, neenga mudhal naal enakku kodutha ore oru aadhayam da inni varaikku enak energy boosting glucose. Ana indha Abdul Rahim enak irukkira konja nanja energy eduthruvan pola irukku sir. Please, supposing na idha martha ungalala enna panna mudiyum? Rendu vishayam. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு முதல்ல நான் கொடுத்த ஆஃபரை கேன்சல் பண்ணிடுவேன். ரெண்டாவது, இப்போ ரெக்வெஸ்டாக கேட்குறத நான் ஒரு ஆர்டராக உங்ககிட்ட கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கேன். இந்த அப்துல் ரஹீம் விஷயத்தில் மட்டும் ரொம்ப பயமாக இருக்கு சார், என்னவோ எனக்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரியே இருக்கு. எனிஹோ, ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட், பட் வேற வழியே இல்லையா? எனக்கு முடியல சார். ப்ரொஃபஷனல் ஆங்கிலேருந்து யோசிச்சு பாருங்க சார், ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அதுக்கு தடங்களை வரத்தான் செய்யும். தடைய மீறி காரியங்களை சாதிக்க முடியலன்னா அப்புறம் நமக்கெல்லாம் எதுக்கு படிப்பு, பட்டம், பகுத்தறிவு? பகுத்தறிவு, that's the keyword. I'll get back to you in 10 minutes. டாக்டர் அப்துல் ரஹீம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள்? ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டு அடைக்கலம் கொடுத்த அன்பு செலுத்தினா அது நம்மள கடவுள் மாதிரி பார்க்கும். அதே ஒரு பூனைக்கு சாப்பாடு போட்டு அடைக்கலம் கொடுத்து அன்பு செலுத்தினா அது தன்னைத்தானே கடவுள் நினைச்சுக்கும். இந்த இடத்துல யார சார் கடவுள்னு சொல்வீங்க? ரைட் சார், நீங்க சொல்ற மாதிரி பூனைதான் கடவுள்னு வச்சுப்போமே. பூனைதான் கடவுள் நான் இப்ப சொன்னேன். இப்ப நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? ஒரு போலீஸ்காரனுக்கு அதிகாரமும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து ஆயுதமும் கொடுத்து போருக்கு அனுப்புறாங்க. அதே ஒரு போராளிக்கு ட்ரைனிங்கும் ஆயுதம் மட்டும் கொடுத்து போருக்கு அனுப்புறாங்க. இப்ப அந்த போர்ல போராளி சாவறான், போலீஸ்காரன் சாவறான், இதுல யார சார் கடவுள் சொல்வீங்க? நீங்க முதல்ல சொன்ன நாய்க்குன உதாரணத்துக்கும் இப்ப சொல்ற போலீஸ் போராளி உதாரணத்துக்கும் என்ன சம்பந்தம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் நான் ரெண்டாவதா கேட்ட கேள்வி இருக்கு. நான் முதல்ல என்ன கேள்வி கேட்டேன்னா எனக்கு மறந்து போச்சு சார். சார், ஆக்சுவலா நீங்க என்னுடைய கேள்விகளுக்கு சொல்ற பதிலை விட நீங்க என்னுடைய கேள்விகளுக்கு கேட்கிற பதில் கேள்விகள் எனக்கு ரொம்ப ஈஸியா புரியுது. பட் லெட் மீ டெல் யூ சம்திங், உங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் நினைக்காம கெடுதல் பண்ணாத அப்பாவி ஜனங்கள், தாய்மார்கள், சின்ன சின்ன குழந்தைகள் கொஞ்சம் கூட டிஃபரன்ஷியேட்டே பண்ணாம எல்லார்ட்டையும் உங்களுடைய கொடூரமான செயல்களில் ஈடுபடுறீங்களே. ஐ மீன், வாட் ஆர் பீப்பிள் ட்ரைங் டு ஷோ திஸ் ஹோல் வேர்ல்ட்? எத்தனையோ தாய்மார்கள் தான் பெத்த குழந்தைய அனாதியா தவிக்க விட்டு குப்பை தொட்டில தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. நீங்க சொல்ற அதே லாஜிக் தான் இங்கேயும். அந்த குழந்தைகள்லாம் அந்த தாய்மார்களுக்கு என்னப்பா வேலை வச்சாங்க? இந்த மாதிரி தாய்கள்லாம் வந்து கூப்பிட்டு தண்டனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டில் அனாதைகள் இருக்க வாய்ப்பே இல்லை. இதை ரெண்டு காட்டிலையும் எதை சார் ரொம்ப கொடுன்னு சொல்வீங்க சார்? அதுக்காக அடுத்தவங்க பண்ற தப்புக்காக நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட் ஆயிடுமா சார்?
நான் தப்பு பண்ணினேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. All right, I'll come straight to the point. Please listen to me very, very carefully. என்கிட்ட நீங்க பேசுறதுக்கு தயங்க வேண்டாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான நபரை பத்தி நான் சொல்றேன். டாக்டர் டாட்சன் அப்படின்னு ஒரு லீடிங் சைக்காட்ரிஸ்ட். நீங்க சொன்னதெல்லாம் எவனா தப்பு பண்ணிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க. ஒரு தப்பும் பண்ணாத என்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் தப்பு பண்ணலன்னு நினைச்சு என்கிட்ட பேச வரீங்களோ, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சில உண்மைகளை சொல்ல கனவப்பட்டிருக்கேன். பட் அதுக்கான சூழ்நிலையோ மனநிலையோ இப்ப சரியா அமையல. ஐ திங்க் வி ஷுட் ப்ராப்லி மீட் ஆஃப்டர் வீக்ஸ் டைம். தேங்க்ஸ் அ லாட். பட் எக்ஸ்பெக்டிங் அ மோர் கோஆபரேட்டிவ் டாக்டர் அப்துல் ரஹீம் நெக்ஸ்ட் வீக் ப்ளீஸ். ஐ விஷ் ஐ கேன். இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசணும்னு உனக்கு புரியவே இல்லை. இல்ல எங்களுக்கே எதுவும் புரியல. கூட்டு போ. என்ன சார் ஒரே டென்ஷனா இருக்கீங்க? பின்ன என்ன சார், எவ்வளவு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க அந்த மூணு பேர் பண்ண இன்டர்வியூ வீடியோ பார்த்தேன், அதுல உருப்படியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க வாங்கவே இல்லை. அவங்க கொடுத்த மெர்டிபெட்ஷன் எப்ப கிளியர் ஆகும், நான் பண்ண பட்ட கஷ்டம்லாம் எப்ப வீணா போகணும், எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு. சபாஷ், பிரமாதமா ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். நீங்க பட்ட கஷ்டம்னு அப்ப கடந்த பத்து நாளா ஒழுங்கா தூக்கம் கூட இல்லாம சோறு தண்ணி இல்லாம நான் பட்டதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க சார்? நாங்க வாங்குற ஸ்டேட்மெண்ட்னு போலீஸ் வந்து அக்யூஸ்ட் கஸ்டடியில இருக்கும்போது வாங்குற ஸ்டேட்மெண்ட் நினைச்சீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எழுதி வாங்குறதுக்கு மனுஷன் போட்டி வச்சிருக்கிற இமோஷன்ஸ தன்னை மீறி வெளியில கொண்டு வரணும் சார். மூணாவது மனுஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கும் பொழுது இதை தவிர வேற எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு அவனை நம்ப வைக்க முடியும். அதெல்லாம் எப்படி சார் ஒரே ஒரு சிட்டிங்ல பாசிபிள் சார்? நீங்க ஒரு தெளிவான சைக்காட்டிஸ்ட், நம்பிதான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்களே இப்படி பேசின ஆல் ரைட். பட் இதை எனக்கு ஒப்படைக்கும் போது எனக்கு எந்த ஒரு டைம் ஃப்ரேமும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதுக்கோசரம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்க டைம் எடுத்துக்க முடியாது சார். சார் மரியாதையா பேசுங்க. அவங்க எப்படியாவது என்கிட்ட வாய திறந்து நாலு வார்த்தை பேசணும்ன்றதுக்காக நான் இதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா சார்? அப்படி என்ன சார் பெரிய ரிஸ்க் எடுத்துட்டீங்க? எப்படியாவது அவங்களுடைய உண்மையான கதையை என்கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக நான் அவங்கள்ட்ட என் கதையை சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன சார் இப்படி பண்றீங்க? கவலைப்படாதீங்க சார். அதுல என்னோட உண்மையான பேரு போல டாக்டர் காட்சன் அப்படின்னு வேற ஒரு புடைப்பெயர்ல தான் என் கதையை சொல்லியிருக்கேன். நான் என்னமோ எழுத்தடிக்கிறதா சொல்றீங்களே, இந்த ஆபரேஷன்ல நான் ஒத்துக்கும் போது எனக்கு ஆதாயமா என்னுடைய டெத் சென்டென்ஸ் சம்பந்தப்பட்ட மர்சி பெட்டிஷன் அலோவ் ஆயிடும். நீங்க அதை பத்தி பேச்சே வர மாட்டேங்குது. சொல்லுங்க சார். சார் அந்த ஃபார்மாலிட்டிலாம் பேரல நடந்துட்டே இருக்கு. என்னுடைய வேலை முடியறதுக்கு முன்னாடி உங்க வேலை கண்டிப்பா நான் முடிச்சிருவேன். A word is a word. You want me to believe it? ஐனார் take the doctor. ஐனார் ஜென்டில்மேன், நம்மளுடைய ஆபரேஷன் அஹிம்சால பாதி கடலை தாண்டிட்டோம். இந்த நிலைமைக்கு உங்களை எல்லாம் ஆளாக்குன அந்த சைக்காட்ரிஸ்ட் இன்னும் ஒரே வாரத்துல தூக்கில தொங்குறது உறுதி. Thank you.
இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். அதை நீ தயவு பண்ணி நேரடியா உன் ஜெயிலர் கிட்ட சொல்லிடு, மறக்காம. உங்க ஊர்ல திருடனா இருந்த வால்மீகி திருந்தி ராமாயணத்தை எழுத முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கல்ல, எங்களை மாதிரி ஆளுங்களை விடுவிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் சொல்லு பாப்போம். இந்த பாரு, அந்த லெட்டர் பிரஸுக்கு எழுதினதே நான் தான் சார். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? இல்லையா, அந்த லெட்டர் மட்டும் எழுதாம இருந்திருந்தா இப்போ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருக்கும்ல சார். அப்படின்னு நீ சொல்ற, உன் ஜெயிலரை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அவர் பாட்டு நாளைக்கு அவர் வேலையை முடிச்சப்புறம் என்ன காலை வாரி விட்டாருன்னா, அதனால்தான் எதுக்கு ஒரு சிம்பத்தி ஓட்டு இருக்கட்டும்னு நான் என்னை பத்தி பிரஸுக்கு எழுதி போட்டேன். அவங்கெல்லாம் தான் எங்களை மாதிரி தூக்கு தண்டன கைதிகளை எப்படியோ விடுவிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னைக்கு நேத்துக்கா பண்ற சொல்லு பாப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன் யூனிவர்சிட்டியில உன்ன மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து, சார் இந்த ஏக்கத்துல நீங்க சேர முடியுமா அப்படின்னு. மிஸ்டர் பாண்டியன், இப்போ இந்த இதுல ஈடுபட்டிருக்கிறது இந்த சாமியார், பாதிரியார், அப்துல் ரஹீம், இவங்க மூணு பேரை தவிர இதுல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கிறது அந்த சைக்கியாட்ரிஸ்ட், ரைட்? எஸ் சார். அப்ப அவனையே வச்சு இந்த மூணு பேரையும் இன்டர்வியூ எடுக்க சொன்னா அந்த ஆளுக்கு சந்தேகம் வராது சார். நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி சார். இந்த டாக்டர் ரமேஷ் அவருடைய ஒரு முகம்தான் உலகத்துக்கு தெரியும் சார். இவன் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி டாப்பர். இப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி தீவிரவாதி யாரான்றத ஒரு நெருங்கின சோர்ஸ் மூலமா அந்த சைக்கியாட்ரிஸ்டுக்கு தெரியாம இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணத்துக்காக அந்த ஆனந்தவல்லிய அந்த ஆசிரமத்துல, ஆள் பலத்துக்காக அந்த ஐசக் நமச்சிவாயத்தை ஸ்கூல்ல, அந்த ப்ரொஃபஸரை பிரெயின் பவருக்காக யூனிவர்சிட்டியில சேர்த்து விட்டா சார். என்னம்மா ஆனந்தவல்லி, 1 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அந்த ஆசிரமத்துல சேர்த்து விடும் போது கரகாட்டக்காரன் கோவை சரளா மாதிரி இருந்த, இப்ப என்னடா அரண்மனை கோவை சரளா மாதிரி சும்மா கண்ணுன்னு ஆயிட்ட, எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ். என்ன ஆகும் அதுவும் படிச்சு பத்தியா? அந்த ஆளெல்லாம் குருஜியா, த மீ, இந்த மீ, ஆஃப் த மீ, இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு குருஜி அப்படித்தானே? அதை பத்தி நீ பேசாது. ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்க? நீ படிச்ச படிப்புக்கும் பண்ற வேலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது எங்க குருஜி எவ்வளவு பெட்டர். திமுறா கட்சி மாறியா? என்னோட ஞானத்துக்கு முன்னாடி உன் குருஜி கால் தூசி கூட சமப்பற மாட்டான். ஜாக்கிரத, உன்னை நான் எதுக்காக அங்க சேர்த்து விட்டேன்? அந்த ஆசிரமத்தோட அக்கௌண்ட்ஸும் ஃபண்ட்ஸும் இன்னைக்கு அந்த இடத்துல தானே நிறைய பணம் போறது, அதை எப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு மாத்துன்னு சொன்னேன். இதுல உனக்கு என்ன பெரிய பிரச்சனை? உனக்கு என்ன பிளான போட்டு கொடுத்து நீ பாட்டுக்கு போயிடுவேன். எக்ஸிக்யூட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?
அங்க சுவாமிநாதன் ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா அங்கதான் குப்பு கொடுறான். அவனை மீறி ஒரு வேலை அங்க நடக்காது. ஆசிரமத்தோட அக்கௌண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் அவன் கண்ட்ரோல். திடீர்னு நான் போட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்ப கூட பாரு, ஒரு ஒரு ஊட்டில ஒரு 100 ஏக்கர் லேண்ட் டிரான்சாக்ஷன் கைக்கு வர்ற மாதிரி அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தா இந்த சுவாமிநாதன் குறுக்கணிக்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? இத சொல்றதுக்கு தான் நீங்க உங்க ஆசிரமத்துல இருந்து வேகமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல? உனக்கு இன்னும் 3 மாசம் டைம். அதுக்குள்ள அந்த சுவாமிநாதன் அங்க அப்புறப்படுத்திட்டு உங்க சாமியை எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டு மொத்த ஆசிரமத்துடைய அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் உன் கண்ட்ரோலுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு மாறணும். ஆல்ரைட். நீ சொல்ற மாதிரி அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. எனிஹவ் I will try my level best. இப்போ நான் கிளம்புறேன். ஏன்னா சுவாமியார் ஆனந்தத்தை தேடுற நேரம் வந்துச்சு. புரியல? எங்களுக்கு பூஜைக்கு நேரம் ஆச்சு. புத்திசாலி மாணவனுடைய தீசி சம்பந்தப்பட்டது ஏதாவது அனுப்ப சொல்லியிருந்தே, யாராவது மாணவனை பாத்தீங்களா இல்லையா? டாக்டர் அப்துல் ரஹீம் ட்ரக்கை பத்தி ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ட்ரக்கு? டோபமைன் சொன்னேன் ட்ரக்கு சொன்னா சார். அதை பத்தி ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நேர்மையானவன். அதனால நம்ம யாரும் தெரிஞ்சா நம்ம எல்லாருமே கம்மியான நீதான். ஓகே சார், இந்த போர்டிங் ஸ்கூலுக்கு நீங்க என்ன அனுப்பிச்சு 6 மாசம் தான் சார் ஆச்சு. அதுக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் முடிக்கணும்னு எப்படி சார் பண்ண முடியும் சார்? ஒரு சின்ன விஷயம் சார், என்ன பண்ணணும்? உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாரும் உங்கள் கஸ்டடியில் இருக்காங்கும் போது அவங்களுக்கு எப்படியாவது ட்ரக்ஸ் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தணும், அவ்வளோதானே? அந்த ட்ரக்ஸ் பழக்கம் முத்தி போன உடனே என் கோயம்புத்தூரில் இருக்கிற கிளினிக்கு நீங்கள் அவங்களுக்கு பேஷண்ட்டாக அனுப்பணும். என்கிட்ட பேஷண்ட்டாக வர உங்கள் போர்டிங் ஸ்கூல் பசங்கக்கிட்ட நான் கையில் துப்பாக்கியை கொடுத்து யூ வில் பி அ வேர்ல்ட் ரெக்கக்னைஸ்ட் ஹீரோ அப்படிங்கிற பேச்சாலேயே வசியம் பண்ணி நம்முடைய ஏக்கத்துக்கு ஆள் பலமா நான் அவங்கள சேர்த்துப்பேன். இல்ல என்ன பெரிய பிரச்சனை? இல்ல சார், இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரக்ஸ் கன்சம்ப்ஷன் பத்தி அடிப்படை வச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க சார். கன்ஃபார்ம்டா மாசத்துக்கு 2 ஸ்டூடெண்ட் அனுபவம் இருந்து ஏன் கேரண்டி? நிஜமா நான் உங்களை நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம் சார். டிஸ்பர்ஸ். இதுல ஒரு வேடிக்கை பாத்தீங்கன்னா, நம்ம சாஸ்திரத்துல இருக்கிற வர்ணாசிரம தர்மத்தை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டிய நம்ம லோக்கல் ஆசீர்வாதிங்க அதை முடக்கி வச்சிருக்காங்க சார். ஆனா இந்த தீவிரவாத பசங்க பிரமாதமா ப்ராப்பரா மிஸ்யூஸ் பண்றாங்க சார். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். எஸ் சார், இந்த வீடியோ எவிடன்ஸ் மட்டுமே வச்சு இந்த அளவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? ட்ரூ சார். ஆனா இந்த ஆபரேஷன் அயின்ஸோட வெற்றி இந்த சைக்காட்ரிஸ்ட தூக்குல போறது மட்டும் இல்ல சார், அந்த 3 டெட் கான்விக்ட் தூக்குல தொங்க கூடாது சார். பிரில்லியன்ட், பிரில்லியன்ட். I'm very proud of you Mr. Ponpandian. Thank you sir. And I'm also sure that the nation will also be proud of you in a week's time. Yes sir. Really. Gentlemen, இது வரைக்கும் இந்த ஆபரேஷன் அயின்ஸ்ல நம்ம பண்ணது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். இனிமே பண்ண போறதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த சைக்காட்ரிஸ்ட் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா அவனோட கேஸ்ல அவன் அழகா பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் தப்பிக்கிற மாதிரி அவனே டீல் பண்ணான். நல்லவேளை காட்ஸ் கிரேஸ் அவனோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கோர்ட்ல எடுக்கப்படும் சார். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். போன வாரம் உங்களுக்குள்ள நான் இன்டராக்டிவ் செஷன்ல நான் கேட்ட குவெஸ்டனுக்கு அவன் டக் டக்னு ரெக்கார்ட் கொடுத்தா தெரியுமா? இருக்காது சாமி. ஏன்னா உங்க ரெண்டு பேர் செஷனும் மொத்தமா 1 hourல முடிஞ்சிருச்சு. ஆனா என் செஷன்ல என் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்குள்ள அவர் பாதி உயிரே போச்சு. சாரி இன்டரப்ட். எனக்கு என்னவோ நம்ம கொடுக்குற ஆஃபர் மட்டும் அவன் இந்த வேலையை ஒத்துக்கிட்டாமே தெரியல. ஐ அம் சர்டன்லி ஷுர்
எஸ் அனதர் பிளானிங் மைண்ட். I don't want any tiring sessions like last week. Please, don't worry, doctor. This time, I have ensured that you will succeed. Best of luck. Thank you. Painak! Sir. Hey. Judge, please. Father, I hope you are completely ready. Yes. Arabiklama? Yes. Right. Na kekra kelvigalukku solunga paal solunga.
மதர், போன வாரம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான நபரை பத்தி ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? எஸ். அந்த நபரோட கதையை பத்தி சொல்லும் பொழுது உங்களுடைய கண்கள்ல ஏதோ ஒரு விதமான கதைகள் நான் எதிர்பார்த்தேன். கரெக்ட். ஐனார் சாரை பார்த்துட்டு அனுபவிச்சு உங்க பேர்ல பொருந்தாத ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் உங்க ஸ்கூல்ல படிச்ச திவ்யாவோட சித்தப்பா உங்க பேர்ல கொடுத்துருக்காங்களே, அத பத்தி உங்க கருத்து என்ன? இப்ப நீங்க பேச வந்தது அந்த பொண்ணை பத்தியா இல்ல ரிலிஜியஸ் கன்வர்ஷன் பத்தியா? ரெண்டும் தான். அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நம்மளோட முதல் சிட்டிங்ல நீங்க ஒரு டாக்டர் பத்தி சொன்னீங்க, அவர் தன்னோட தீவிரவாத இயக்கத்தை சேர்க்கறதுக்காக எவ்வளவு இளைஞர்கள் மைனர் பர்சன்களை தன்னோட பேச்சால கன்வெர்ட் பண்ணி சாவு வரைக்கும் கொண்டு போயிட்டார். டு யூ அக்ரி வித் மீ? ஒத்துப்பீங்களா? I'll do my level best. Okay, father? Thank you. Thank you. God bless you. Ainar! Abdul Rahim. டாக்டர் ப்ளீஸ் ஸ்டாப் இட். நான் தப்பு தான் பண்ணிருக்கேன் பிரஜிஸோட இந்த இன்டராக்டிவ் செஷன்ல கூட நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிருக்கவே மாட்டேன். ஐ திங்க் வி ஷுட் புட் an end to this. நான் இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கேன். பட் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அதுல எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இதுல இருந்து டேட் ஐ வாஸ் அண்டர் தி இம்ப்ரஷன் தட் யூ ஆர் ஹியர் டு ஹெல்ப் மீ. ஆமா, அதுக்கு என்ன இப்போ வேர்ல்ட்ஸ் லீடிங் யுனிவர்சிட்டியோட டாப்பரான என்ன டெரரிஸ்ட் குரூப்க்கு தேவையான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்க்காக தீசிஸ் சப்மிஷன் பண்றங்கிற பேர்ல என் ப்ரொஃபசர் மூலமா இந்த குரூப்ல சேர்த்து விட்டதே நீங்க தானே? வாட் தி ஹெல் ஆர் யூ டாக்கிங்? நான் டாக்டர் ரெனிஸை பார்க்க போன சமயம் மும்பைல இருந்து வந்திருந்த ஆன்டி டெரர் ஸ்குவாட் அவர் கிளினிக்கை ரைட் பண்ணாங்க. ஏன் போதாத வேலை, என் பேக்ல இருந்த டோபமைன் தீசிஸ் மெட்டீரியல் வச்சும் டாக்டர் அவர் ட்ரால வச்சு இந்த டோபமைன் சாம்பிள் வச்சும் என்ன அப்ரோச் பண்ணாங்க. வேற என்னன்னு கேட்டாங்க, அப்துல் ரஹீம்னு சொன்னேன். இது போதாதா, என் குடஞ்சி நடிச்சு என்னை இல்லாதும் போலாம சொல்லி இங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தனோட பேரை மட்டுமே வச்சு நீ ஹிந்து டெரரிஸ்ட், நீ முஸ்லிம் டெரரிஸ்ட்,
நீ கிறிஸ்டியன் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. பிகாஸ் அக்கார்டிங் டு மீ டெரரிசம் பை இட்செல்ஃப் இஸ் எ க்ரோயிங் ரிலிஜன். ஆனா என்ன, இப்ப வரப்போற தேர்தல்ல ஹிந்து டெரரிசம் அப்படின்ற வாக்கியம் தான் ரொம்ப பிரமாதப்பட போறது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன், யூ கேன் லீவ். தேங்க் யூ டாக்டர். ஐநாத் இந்த காமெடி சாமியார கூட்டுவாய். சார் இந்த சாமியார் மூஞ்சி பார்த்தா உங்களை கடைசி வருன்னு நினைக்கிறேன் சார். ஐ திங்க் ஃபார் எ சேஃப்டி பர்பஸ் ஐ ஷுட் பீ ஹியர். ப்ளீஸ் கெட் அவுட். நீங்க தயாரா இருக்கீங்களா சாமி? நான் இப்போவும் தயார். கேட்கலாமா? என்ன கேள்வி வேணா கேட்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? எஸ் ப்ளீஸ் கோ அஹெட். டாக்டர் ரெட்டிஸ்கிற டாக்டர் காட்சன் நீங்க தானே? உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் தூக்கல போறது தப்பே இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரே வரியில சொல்ல முடியுமா? என்கிட்ட புத்திசாலித்தனமா பேசுதா நினைச்சிட்டு நான் பண்ணாத தப்ப மாட்டி விட பாக்குறீங்களா? நான் ஏதாவது இதுல தப்பு பண்ணிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டாக்டர் காட்சனோட கதையை பத்தி என்கிட்ட சொல்லும் போது நீங்க வேணும்னே ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிருக்கீங்க. எஸ் யூ ஆர் 100% ட்ரூ. நான் இப்ப அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன். எங்க ஆசிரமத்தோட ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்க டெரரிஸ்ட் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக எனக்கு அசிஸ்டண்டா ஆனந்த வழிய சேர்த்து விட்டு அந்த ஊட்டி டிரான்சாக்சன் ஃபுல்லா அவன் பேருக்கு வர மாதிரி மாத்தி கடைசியில அந்த ஊட்டி லேண்ட் ஓனர் சாவுக்கும் நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. What the hell are you talking? I find that there is something fishy happening. It's too late, Mr. Rennis and Dr. Godson. All right, Mr. Pandian. உங்களோட ஆபரேஷன் அஹிம்சாவோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா? ஆல்மோஸ்ட் டன் சார். ஃபைனல் டச்சஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு. ஃபைனல் டச்சா? என்ன சார் ஏதோ பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ற மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2014 லா கமிஷன் ஹஸ் ரெக்கமெண்டட் அபாலிஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் எக்ஸெப்ட் ஃபார் தோஸ் இன்வால்வ்ட் இன் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். சார் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஒன்னும் அபாலிஷ் பண்ணல. ஃபீல் பண்ணாதீங்க சார். என்ன சார் இது, இவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிட்டீங்க, நீங்க இவ்வளவு கேஷுவலா ரியாக்ட் பண்றீங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் டெத் சென்டென்ஸ் அபாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அபாலிஷ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. என்ன நிச்சயம் சார் உங்க பயம் எனக்கு புரியுது சார். வாட், என்னோட பயமா? நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பயமும் இதுதான் சார். டெத் சென்டென்ஸ் ஒன்று இருக்கிறதுனாலதான் 10 of 9 பேர் தன்னோட கத்திய உரக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இப்ப அதுவும் இல்லாம போச்சுன்னா இந்தியாவில சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணுமே இருக்காது. சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், நம்ம கேஸ்ல அந்த மாதிரி ஒண்ணும் ஆகாது. நான் ஒரு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டேன் சார். இன்னும் என்ன எவிடன்ஸ் தேவை இருக்கு? இன்னும் என்ன எவிடன்ஸ் தேவை இருக்கு? ட்ரையல் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விசாரிச்சாங்களே, எவிடன்ஸ் எல்லாம் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. சார் என்னோட சீனியர் நீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த தூக்கு தண்டனைய மத்திய அரசால ரத்து பண்ண முடியும் சார். ரத்து பண்ண முடியுமா? ரத்து பண்றதுக்கு இவன் யாரா? இவன் யார் ரத்து பண்றதுக்கு? ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதுல எத்தனை ஆர்மி ஆபீசர்ஸும் எத்தனை போலீஸ் ஆபீசரும் தன்னோட உயிரை இழக்கிறாங்க தெரியுமா? அவங்க உயிர் இழந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆகுதுன்னு ஒருத்தனும் திரும்பி கூட பாக்குறது இல்ல. சரி ஓகே, ஒரு அரசியல் கூட்டத்துல ஒரு தலைவரை போட்டு தள்ளுன்னு ஒரு தீவிரவாத கும்பல் திட்டம் போடுதுன்னு வச்சுப்போம். அந்த கூட்டத்துக்கு அந்த தலைவர் வந்து அவங்க திட்டம் படிச்சதுன்னா அவன் மட்டும் சாகுறான்? அவனை நம்பி வந்த தொண்டர்கள், அதை பார்க்க வந்த பொதுமக்கள், நம்மள மாதிரி ஆபீசர்ஸ் எத்தனை உயிர் போகுது? அப்புறம் எப்படி மத்திய அரசு மட்டும் மன்னிப்பு வழங்க முடியும்? எப்படி மன்னிப்பு வழங்க முடியும்? Damn it. சார் என்ன மாதிரி நிலைமை நம்ம நாட்டுல?
இந்த தப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த தப்பை பண்றது ஒருத்தன், இதுல கஷ்டப்படுறது இன்னொருத்தன், மணி புழங்குறது மூணாவது மனுஷனா? இப்படியே போயிட்டு இருந்தாலும் மறுபடியும் அவங்க நமக்கு நம்ம அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலும் இன்னொரு எவிடன்ஸ் ரெடி பண்ணணும், அதை கோர்ட்ல கொண்டு போய் கொடுக்கணும், அதை அவங்க திருப்பி விசாரிக்கணும். சே, இந்த நிலைமையை பார்த்து சிரிக்கிறதா வேதனை படுறதானே தெரியல. யூனிஃபார்ம்ல இருக்கிற என்னால இவ்வளவு பப்ளிக்கா பேச முடியாது சார். உங்க பேச்செல்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதல் இருக்கு சார். ஐம் சாரி, பட் நான் உங்களுக்கு இங்க ஆறுதல் கொடுக்கறதுக்காக வரல. எனக்கு நடந்த தப்புக்கும் என்ன மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு போலான்னு வந்தேன் சார். இன்னைக்கு நியாயம் கிடைக்காம போலாம், பட் நாளைக்கோ இல்ல அடுத்த வருஷமோ ஒரு நியாயம் கிடைக்கும்னு நம்பிதான் இருக்கேன் நான் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் ரெடி பண்ணிருக்கிற வீடியோ எவிடன்ஸ் கண்டிப்பா ஃபெயில் ஆகுது சார். பார்த்தேன் சார், நானும் அந்த வீடியோ எவிடன்ஸை பார்த்தேன். என்ன சார் ரிலீஜன் பிலாசபி அது இதுன்னு மெகா சீரியலே பரவாயில்ல போட்டுருக்கு, அதை வச்சு எப்படி சார் நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்க சார்? நீங்க பார்த்தது ஆக்சுவல் வீடியோ சார். நான் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி மாறா ராமா அப்படின்னு பண்ணியிருக்கேன் சார். என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன உளறீங்க சார்? இந்த செகண்ட் செட் ஆஃப் இன்டர்வியூஸ் நடக்கும்பொழுது அந்த சைக்காட்டிஸ்ட் கொடுத்த குவஸ்டின்ஸை வச்சு நான் தான் சார் ரெண்டு செட் ரெடி பண்ணேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் லீனியர் அப்ரோச்சில் அந்த கேள்வி கேட்கும்பொழுது அந்த சைக்காட்ரிஸ்ட் பேசுகிற கேள்வியெல்லாம் அவன் அந்த மூணு பேரை மாற்றுற மாதிரியே இருக்கும் சார். ஆனால் நீங்கள் அதே கேள்வியை பாட்டம் டு டாப் நீங்கள் போனீங்கன்னா அந்த கேள்வியில் அந்த சைக்காட்ரிஸ்ட்டு தான் வாயிலேயே தானே இந்த சமுதாயத்துக்கு லாயக் இல்லாதன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் சார். No, this is not convincing, Mr. Pandian. நான் அந்த வீடியோஸை பார்க்கலாமா? கண்டிப்பா சார். இப்போ நீங்க வந்து முதல்ல அந்த சைக்காட்ரிஸ்ட் அந்த ஃபாதர்ட்டையும் டெரரிஸ்டையும் பண்ணத வீடியோவை பாட்டம் டு டாப் கொஞ்சம் பாருங்க சார். உங்க முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே கரெக்ட்னு நீங்க நம்பித்தான் ஆகணும். நீங்கள் என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறீங்க. நம்ம நாட்டிலேயே தூக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் நிஜமாகவே உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உலகத்தில் எங்கேயாவது தூக்கு தண்டனை மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கா? தூக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்கிறதுனால மட்டும் பயத்தினால குற்றங்கள் குறைஞ்சதா சரித்திரமே கிடையாது. நாங்கள் யாரும் எந்த தப்பும் பண்ணலை. நிஜமாகவே தப்பு பண்ணவங்க தூக்கில் தொங்குறது தப்பே இல்லை. காசு கொடுத்து ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பண்ணுறது, மிச்ச மதத்தோட வழிபாடுகள்லாம் உங்கள் மதத்தோட சேர்க்கறது, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மக்களோட பேராசை தான் இதுக்கு காரணம். ஒரு ரிலீஜியஸ் லீடரை தேர்ந்தெடுக்கும் போது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்காக தேர்ந்தெடுக்காமல் மெட்டீரியல் அட்டைன்மெண்ட்காக தேர்ந்தெடுத்தா அப்போது அதற்கான கஷ்டத்தை அவன் அனுபவிச்சு தான் ஆகும். உங்கள் பேரில் பொருந்தாத ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி உங்கள் ஸ்கூலில் படித்த திவ்யாவோட சித்தப்பா உங்கள் பேரில் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப நீங்க பேச வந்தது திவ்யாவை பத்தியா இல்ல ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பத்தியா? ரெண்டும் தான். அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நீங்க ஒரு டாக்டர் பத்தி சொன்னீங்க, அவர் தன்னோட தீவிரவாத இயக்கத்துல எவ்வளவு இளைஞர்கள் மைனர் பசங்களை தன்னோட பேச்சால கன்வெர்ட் பண்ணி சாவரையும் கொண்டு போயிருந்தார். இதை நீங்க நம்புறீங்களா இல்ல எதை கொடுங்கன்னு சொல்லுவீங்க? எஸ் ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. எங்க ஸ்கூல்ல வேலை பார்த்த ஐசக் நமச்சிவாயன் டீச்சரை வேணும்னே ஸ்கூல் பசங்களுக்கு ட்ரக்ஸ் பழக்கத்தை ஏற்படுத்தி உங்கள் இயக்கத்தில் சேர முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் இறந்து போனது தான் டிஜிபி நமச்சிவாயன் பொண்ணு திவ்யா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? வாட் த ஹெல் ஆர் யூ டாக்கிங்? வேர்ல்ட்ஸ் லீடிங் யூனிவர்சிட்டியோட டாப்ரான என்ன டெரரிஸ்ட் குரூப்புக்கு தேவையான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்க்காக தீசிஸ் சப்மிஷனுங்கிற பேரில் என் ப்ரொஃபஸர் மூலமாக என்னை இந்த குரூப்பில் சேர்த்து விட்டதே நீங்கள் தானே? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? டில் டேட் ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் யூ ஆர் ஹியர் டு ஹெல்ப் மீ. நான் இங்கே உங்களுக்கு உதவி தான் பண்ண வந்திருக்கேன்னு நீங்கள் நம்பித்தான் ஆகணும். பட் உங்களோட ஃபைல்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது அதில் எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. இதிலிருந்து ப்ளீஸ் ஸ்டாப் இட். நான் தப்பு தான் பண்ணியிருக்கேங்க ப்ரொஜெக்ட்ஸோட நீங்கள் இந்த இன்டராக்டிவ் செஷன் என் கூட பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிக்கவே மாட்டேன். ஐ திங்க் வி ஷுட் புட் அன் எண்ட் டு திஸ். கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைங்கக்கிட்ட அப்பாவி ஜனங்கள்கிட்ட கொடூரத்தில் ஈடுபட்டு அவங்கள கொலை பண்ற அளவுக்கு போறீங்களே. ஐ மீன் வாட் ஆர் பீப்பிள் ட்ரைங் டு ஷோ திஸ் ஹோல் வேர்ல்ட்? உங்களை மாதிரி ஆளுங்க பண்ற செயல்கள்ல எல்லாருக்கும் பயத்தை விட கோபம் தான் இன்னும் ஜாஸ்தியா வருது. நீங்க ஏதோ சொல்லி என்ன குழப்ப பாக்குறீங்க.
சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உங்க பேர்ல சுமத்தப்பட்டிருக்கும் குற்றங்களை பத்தி தான் நான் சொல்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் யூ பி மோர் ஸ்பெசிபிக் அண்ட் ஆன்சர் இன் சிங்கிள் சென்டென்ஸ்? ஒரு வரியில பதில் சொல்ற மாதிரியா நீங்க போன வாரம் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய பதில்கள்லாம் எனக்கு உடனே புரியலன்னா கூட மறுபடியும் மறுபடியும் அதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது தான் அதனுடைய உள்ள அர்த்தங்கள் என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. உங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் அதை விட கொடூரமான காரியங்களில் தான் ஈடுபட்டிருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரே வரியில சொல்ல முடியுமா? ஐ டிசர்வ் நத்திங் லெஸ் தென் தி டெத் பெனால்டி. டாக்டர், அந்த டாக்டர் காட்சன் வேற யாரும் இல்லை, நான் தான். But this is still not very convincing. வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சார்? இப்போ உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ எ பெட்டர் வீடியோ. இப்போ அந்த சாமியார்கிட்ட அவர் பேசினதை நீங்க டாப் டு பாட்டம், பாட்டம் டாப் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன் ஆர்டரோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும் சார். ப்ளீஸ். ஆல் ரைட், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எஸ் ப்ளீஸ், கோ அஹெட். டாக்டர் ரென்னிஸ்ங்கிற டாக்டர் காட்சன் நீங்க தானே? உங்களை மாதிரி ஆட்கள்லாம் தூக்கில் போகிறது தப்பே இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரே வரியில சொல்ல முடியுமா? என்கிட்ட புத்திசாலித்தனமா பேசதா நினைச்சிட்டு பண்ணாத ஒரு தப்புக்காக என்னை மாட்டி விட பாக்குறீங்களா? நான் ஏதாவது இதுல தப்பு பண்ணியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டாக்டர் காட்சனோட கதையை பத்தி என்கிட்ட சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்த வேணும்னே மறைச்சிருக்கீங்க. எஸ் யூ ஆர் 100% ட்ரூ. நான் இப்ப அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். எங்கள் ஆசிரமத்தோட ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்கள் டெரஸ் குரூப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஆனந்தவழி எனக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டு அந்த ஊட்டி ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக அவன் பேருக்கு வர மாதிரி பண்ணி கடைசியில் அந்த ஊட்டி லேண்ட் ஓனரை சூசைட்டுக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க. What the hell are you talking? I feel that there is something fishy about the whole thing. It's too late, Mr. Rennis என்கிற டாக்டர் காட்சன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாட்டம் டு டாப் எங்கள் ஆசிரமத்தோட ஃபண்ட்ஸை உங்கள் டெலிஸ்கோப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஆனந்தவழி எனக்கு அர்ஜென்ட்டாக சேர்த்து விட்டு அந்த ஊட்டி ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக அவன் பேருக்கு வர மாதிரி பண்ணி கடைசியில் அந்த ஊட்டி லேண்டோட சூசைடுக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க. எஸ் யூ ஆர் 100% ட்ரூ. நான் இப்போ அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். டாக்டர் காட்சனோட கதையை பற்றி என்கிட்ட சொல்லும்போது வேணும்னே ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிருக்கீங்க. நான் ஏதாவது இதில் தப்பு பண்ணியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்கிட்ட புத்திசாலித்தனமா பேசதா நினைச்சிட்டு பண்ணாத ஒரு தப்புக்காக என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரே வரியில பதில் சொல்ல முடியுமா? டாக்டர் ரென்னிஸ்ங்கிற டாக்டர் காட்சன் நீங்க தானே? உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் தூக்கில போறது தப்பே இல்லை. எஸ் ப்ளீஸ், கோ அஹெட். குட் குட், வெரி குட். பட் டு யூ திங்க் திஸ் வீடியோ சஃபிஷியன்ட்? நாளைக்கு ஒருவேளை கோர்ட்டில் இது எடிட்டட் வீடியோன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதா இருக்கீங்க சார்? நீங்கள் சொல்கிறது நியாயமான கேள்வி, ஆனால் இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு வீடியோவும் ரெடி பண்ணியிருக்கேன் சார். இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு கிரெடிட் தரணும்னு நினைக்கிறீங்களோ இதை விட 2 மடங்கு ஐயனாருக்கு கொடுக்கணும் சார். ஏன்னா ஐயனார் தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த சைக்காட்டிஸ்ட்டுக்கு நம்பிக்கையான ஆளாக உள்ளே பூந்து அவர்கிட்ட பேசின பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையும் அவரோட வாக்குமூலம் எல்லாத்தையும் அவர் வீடியோ எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டார் சார். இப்போ அதையும் இதையும் சேர்த்து நான் சப்மிட் பண்ணேன்னா கண்டிப்பாக முடிஞ்சிடும் சார். ஃபேன்டாஸ்டிக், 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 கிரேட் மிஸ்டர் பாண்டியன். தேங்க்யூ சார். ஐம் சாரி, நான் உங்களை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக இல்லைனாலும் நீங்கள் இவ்வளோ நாளாக இதில் போட்ட சின்சியர் அண்ட் ஏர்னஸ்ட் எஃபர்ட்ஸ்க்காக இந்த கேஸ் ஜெயிக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். விஷ் யூ குட் லக். தேங்க்யூ சார். இதில் ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரோட பேரு ரென்னிஸ். திருப்பி படிங்க சார். சின்னர் ஏதோ டவுட் அப்படின்னு வரும்போது சார் நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சிட்டீங்க. சைக்காட்டிஸ்ட தூக்குல போட போறாங்க. சூப்பர் சார். சார் இந்த ஐடென்டி கிரைசிஸ், ஐடென்டி கிரைசிஸ் சொல்றாங்களே, அது வந்துட்டா நம்மளை அப்புறம் காப்பாற்றவே முடியாதா சார்? மனுஷனுக்கு இந்த மாதிரி ஐடென்டி கிரைசிஸ் வரக்கூடாதுன்னா கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய வரம் மதம், ஐ மீன் ரிலிஜன். இதை பற்றி தெரிஞ்சிக்காம அதோட பழக்க வழக்கத்தை கிண்டல் பண்ணுறதே எல்லாருக்கும் வேலையாக போச்சு. இப்போ உலகத்தில் நடக்கிற 99% கலவரத்துக்கு காரணமே இதுதான். கேரளாவில் 100% இதுதான். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மதத்தை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்காம ஒன்று அந்த மதத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறாங்க,
இல்லைன்னா இருக்கிற பணத்தை செலவழித்து தன்னோட மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வற்புறுத்துறாங்க. இது ரெண்டும் இல்லையா, மதங்கிற பேரில் போராட்டம் கலவரம், அப்பாவி மக்கள் மத்தியில் ஆயுதத்தை பயன்படுத்தி கனவுல கூட நடக்க முடியாத அளவுக்கு கொடூரங்களை செய்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை பற்றி உக்காந்து வக்கணையா விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மெட்டீரியலிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்டு என்னைக்கு அவங்களுடைய பேசிக் நெசசிட்டியாக மாறுதோ அன்னி வரைக்கும் இந்த மாதிரி 10 பேர் வேடிக்கை பார்க்குற ஐடென்டி அச்சீவ்மெண்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் சரியாத வரைக்கும் இந்த மாதிரி ஐடென்டி கிரைஸ் வரதை யாராலையும் தவிர்க்கவே முடியாது. ஐனார் டைம் ஆயிடுச்சு, சைக்காட்டிஸ்டை கேலோஸ் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ கா சொன்னீங்க சார், சூப்பராக இருக்கட்டும், அவனை தூக்கில் போடணும், வா போகலாம். ஓகேவா சார்? எஸ் ப்ரோசீட். ஓகே சார். 5 Jesus 4 அல்லாஹ் 3 கிருஷ்ணா 2